இருக்கும் நீங்கள் கூற விரும்பும் ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் என்ன? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. உங்களை போன்ற பழுத்த மூத்த சமூக தலைவர்களுக்கு முன்னால் இது போன்ற பெரிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு அருகதை அனுபவம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை என்றாலும், ஹாஜி நசீர் கனியானன் போன்ற மூத்த சமூக தலைவர்கள் எல்லாம் நடந்து வந்த அந்த பாத சுவடுகளை பார்த்து நடை பயில்பவன் நான் என்ற ஒரு பணிவன்போடு நான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஏழு விஷயங்களை இளைய சமுதாயத்திற்காக, குறிப்பாக மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக பகிர்ந்து இந்த நேர்காணலை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை என்பது என்றால் என்ன என்று கேட்டால், என்னை பொறுத்தவரை வாழ்க்கை என்பது விட்டு கொடுப்பது. துட்டு கொடுப்பதல்ல வாழ்க்கை, விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை. இதுதான் நான் உணர்ந்தது. ஏழு செய்திகளை நான் இங்கே சொல்லி நிறைவு செய்கிறேன். வெற்றியின் பின்புலமாக இருக்கக்கூடியது வாழ்வில் ஏழு விஷயங்கள். ஒன்னு, கைவேளை தொழுகையை தவறாமல் செய்வது, prayers. இரண்டாவது, பெற்றோர்களுடைய ஆசி, the blessings of your parents. மூன்றாவது, கடின உழைப்பு, hard work. நான்காவது, sincerity. எந்த வேலையை செய்தாலும் அதை மிகுந்த பொறுப்புணர்வோடு செய்வது. ஐந்தாவது, truthfulness. வாய்மையே வெல்லும் என்று சொல்வார்கள். சிங்கப்பூர் இன்றைக்கு வென்றிருப்பதற்கு காரணம் என்ன? அந்த வாய்மையும் தூய்மையும் தான். truthfulness, உண்மையே பேசுவது. ஆறாவது, ஹம்பிள்னஸ். அதற்கு அண்ணன் நசீர் கனி அவர்களே ஒரு பெரிய உதாரணமாக நான் கருதுகிறேன். முதிர்ந்த நெருக்கடியாக பணிவன்போடு செயல்படுவது. ஏழாவது, சேரிட்டி, ஜகாத், தர்மம். இந்த ஏழு கொள்கைகளை யார் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை நம் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நெறிமுறைகளை தழுவியவர்களாக, எப்போது தொழுகை நமக்கு முதன் கண்ணாக அமைந்து விடுகிறதோ அதுவே திறவு சொர்க்கத்தின் திறவுகோலாக நமக்கு வழிகாட்டும் என்று நான் பெரிதளவும் நம்புகிறேன். இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கி, எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் பிஸ்மி வானொலியை கடந்த ஏழு ஆண்டுகளாக தன் தோள்களில் சுமந்து சுமார் 600,000 மேல் உள்ள நேயர்கள் அன்றாடம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அரும் பெரும் பணியை செய்து வருகின்ற அன்பு சகோதரர், அருமை நண்பர் சீனி ஜாஃபர் கனி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து, எல்லாம் உள்ள அல்லாஹ் பிஸ்மி வானொலி நிறுவனம் மென்மேலும் தொடர்ந்து வளர்ந்து சிறந்து விளங்க அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று பிரார்த்தித்து வாழ்த்தி, இவ்வளவு நேரம் பொறுமையாக நம் சமூகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய என் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சமாதான நீதிபதி அண்ணன் ஹாஜி நசீர் கனி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியையும் தெரிவித்து, உங்களுடைய நீண்ட ஆயுளுக்கும் நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுத்தாலா உங்களையும் உங்களுடைய முன்னோர்களையும் உங்கள் சந்ததிகளையும் வெற்றியாளர்களாக எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வசலாம்.